வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணு அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறான். நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? டேய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது, நானா அடி வாங்கினாத்தான். எட்ரா கையா, அவன் தயாராயிட்டான். அவனை யார் அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான், அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும். மாத்திர அடங்கிருச்ச. இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிட்ட. என்ன அவமானப்படுத்தணும் உனக்கு, இது ஒரு பாடமா இருக்கு. போடி பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழுத்து எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்கார யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல. இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான். அவர் எங்க அண்ணங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு, ஆனா நான் கேட்கல. முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசல. அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்ப எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளயே வரலான்னு என் வீட்டுக்கார சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னமா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்ட.
மாப்பிள்ள ஜானகி. மாப்பிள்ள, நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்ட. நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல, உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கலாம், அதுக்காகத்தான். மாப்பிள, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி, என்னப்பா? அத்தை மாமா எல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு, அத்தை மாமா போயிட்டு, மாமா போடா, போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா, அண்ணா எனக்காக நீங்க என்ன வீட்டை விட்டு போனோம்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா, வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்தேன் கண்ணு. ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசையில வாழ்ந்தார். அந்த நேரத்துல அவருக்கு வந்த சக்கர வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல. அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அடறீங்க? இன்னொரு காலம் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேண்ணா. அண்ணன் இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான். அவனை கொண்டுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாளுக்கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இழந்துட்டாரு. எங்க அண்ணன் மக எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சுட்டேன். சமயத்துக்கு உதவிட்டுமேன்னு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்ப ஒரு நாள் இந்த ஊர்ல பாபான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்ப ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயின் எங்கிட்ட அடமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்க பாருங்க, இது உங்க நகை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்க, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? அது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா, என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, அதனால இந்த உண்மையை சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசலை கட்டிட்டு கரையேறும்போது யாரோ அலற சத்து கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இந்த சங்கிலி இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயத்தை வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல. இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல. ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா, ஆனா அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. அதையும் சந்திச்ச எந்த வேலைக்காரதா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளை கெடுத்து கை விட்டுட்டாரு. குழந்தையும் கைமா ஆஸ்பத்திரியில படுத்திருந்த அவளை பார்க்க நான் போனேன். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். நீங்க இவங்களுக்கு சொந்தமா? ஆமா. டாக்டர்,
யஜமானியம்மா, டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த வேலைக்காரி என் கையில கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்லை, நீதான். அம்மா, உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயானேன். நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெற்றுக்கல. என் கண்ண மக சின்னமணிய ஊரே பாக்குற மாதிரி அனாதன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின. இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த சாமி சன்னிதானத்துல நின்னுட்டு சொல்றேன், உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் கட்டின தாலிக்கு நான் கொடுக்கற மரியாதை தான். ஒரு தாயங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிட்டேன். உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா, பிடிஞ்சா நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறமும் உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயிறுக்கு நீ மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் உன் கையில தான் இருக்கு.